ஒரு குரங்கு ஒன்று மரத்தின் மேலே உட்கார்ந்து கொண்டு வாழைப்பழங்களை சாப்பிட்டு கொண்டிருந்தது ஆஹா என்ன ருசி இதுக்கு முன்னாடி இவ்வளவு ருசியான வாழைப்பழங்களை நான் சாப்பிட்டதே இல்லை அந்த குரங்கு வாழைப்பழங்களை சாப்பிட்டு விட்டு அதன் தோலை மரத்திற்கு கீழே போட்டது அந்த மரத்துக்கு கீழே சிங்கம் ஒன்று தூங்கிக் கொண்டிருப்பதை அந்த குரங்கு கவனிக்கவில்லை அந்த குரங்கு வாழைப்பழத்தை சாப்பிட்டுவிட்டு தூக்கி எறிந்த வாழைப்பழத்தோல் தூங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தின் மேல் விழுந்தது இதனால் அந்த சிங்கத்திற்கு தூக்கம் கலைந்தது தூக்கம் கலைந்த சிங்கம் எழுந்து கர்ஜிக்க ஆரம்பித்தது சிங்கத்தின் சத்தத்தை கேட்ட குரங்கு பயந்து கொண்டு தன் கையில் இருந்த பழங்களை கீழே போட்டுவிட்டு மரத்தின் உச்சிக்கு சென்றது குரங்கே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா தூங்கிக்கிட்டு இருக்கிற தூக்கி எறிவ நான் எனக்கு தெரியாது அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ரொம்ப பசியில இருக்கேன் நீ செஞ்ச தப்புக்கு உன்னை சாப்பிடாம விட மாட்டேன்

இப்ப மரத்துல இருந்து கீழே இறங்கி வரறியா இல்லையா சிங்கராஜா நான் கீழே வர மாட்டேன் கீழே வந்தா நீங்க என்ன சாப்ட்ருவீங்க குறங்கே நீ கீழே இறங்கி வராம நான் இந்த இடத்தை விட்டு போ மாட்டேன் நீ என்ன தாண்டி எப்படி போறே நான் பார்க்கறேன் அந்த குரங்கிற்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை அடர்ந்த காடாக இருந்தால் மரத்திற்கு மரம் தாவி இந்நேரம் தப்பித்திருக்கும் ஆனால் இப்பொழுது தனியாக ஒரு மரத்தில் மாட்டிக்கொண்டது அதனால் அந்த குரங்கு அந்த சிங்கத்தை எப்படியாவது ஏமாற்றி அடர்ந்த காட்டிற்குள் அழைத்து செல்ல முடிவெடுத்தது இந்த சிங்கத்தை ஏமாற்றி அடர்ந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டோன்னா அங்க நிறைய மரங்கள் இருக்கும் அப்புறம் அந்த மரத்துக்கு மரம் தாவி நம்ம தப்பி அந்த குரங்கு சிங்கத்திடமிருந்து தப்பிப்பதற்காக பலவிதமாக யோசனை செய்தது திடீரென்று அந்த குரங்கு ஒரு தந்திரம் செய்ய ஆரம்பித்தது சிங்கராஜா என்ன குரங்கு சொல்லு சிங்கராஜா என்னோட உருவம் சின்னது உங்களோட பசிக்கு என்ன சாப்பிட்டீங்கன்னா பசி அடங்காது அது தூரத்துல ஒரு பெரிய காட்டெருமை செத்து கிடக்கு என்ன குரங்கு இந்த சிங்கராஜாவையே ஏமாத்த பாக்குறியா என்னை ஏமாத்திட்டு இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடலான்னு பாக்குறியா ஐயோ சிங்கராஜா நான் சொல்றதெல்லாம் உண்மை நீங்க வேணா மரத்து மேல ஏறி வந்து பாருங்க நான் எப்படி மரத்தோட உச்சிக்கு வர முடியும் அப்படினா நான் சொல்றது கேளுங்க சிங்கராஜாவும் குரங்கு சொன்னது அனைத்தும் உண்மை என்று நம்பியது குரங்கி நீ என்ன ஏமாத்த மாட்டே நான் எப்படி நம்புறது சிங்கராஜா நான் உங்க முன்னாடி போறேன் நீ என் பின்னாடியே வாங்க சரி நீ சொல்றது நான் நம்புறேன் இப்ப நீ கீழே இறங்கி வா சிங்கராஜா நீங்க என்ன ஏமாத்த மாட்டீங்களே குரங்கு நீ சொன்ன மாதிரி அந்த காட்டெருமைய எனக்கு காட்டல உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிருவேன் சிங்கராஜா நான் ஏன் போய் சொல்ல போறேன் நான் முன்னாடி நடக்கிறேன் நீங்க என் பின்னாடியே வாங்க சிங்கராஜாவும் குரங்கு சொன்னதை நம்பியது குரங்கு மெதுவாக கீழே இறங்கியது அந்த சிங்க ராஜாவும் குரங்கு சொல்லிய அனைத்து உண்மை என்று நம்பி அந்த குரங்கின் பின்னால் சென்றது சிங்கராஜாவை அந்த குரங்கு ஏமாற்றி அடர்ந்த காட்டுக்குள் அழைத்து சென்றது அந்த குரங்கு முன்னால் நடக்க அதன் பின்னால் சிங்கராஜா நடந்து சென்றது சிங்கராஜாவே என் பின்னாடியே வாங்க ஏய் குரங்கே இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் எனக்கு ரொம்ப பசி எடுக்குது சிங்கராஜா அந்த காட்டெருமை எங்க இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் குரங்கே என்ன சொல்ற நீ சிங்கராஜா நான் கீழே நின்னுகிட்டு இருந்தா அந்த காட்டெருமை எப்படி பார்க்க முடியும் நான் முதல்ல மரத்தோட உச்சியில இருந்து தான் அந்த காட்டெருமையை பார்த்தேன் நான் மறுபடியும் மரத்து உச்சிக்கு போனாதான் அந்த காட்டெருமை சரியா எந்த இடத்துல இருக்கு என்னால சொல்ல முடியும் குரங்கு சொன்ன அனைத்தும் உண்மை என்று நம்பிய சிங்கம் குரங்கை மரத்தின் மேல் ஏறச் சொன்னது சரி குரங்கு அப்படின்னா சீக்கிர மரத்து மேல ஏறி அந்த காட்டேருமை எங்க இருக்குன்னு சொல்லு அது பக்கத்துல இருக்கா இல்ல தூரத்துல இருக்கான்னு சரியா பாரு எனக்கு ரொம்ப பசிக்குது அந்த காட்டெருமை எங்க இருக்கிறது என்று பார்ப்பதற்காக குரங்கு மரத்தின் மேல் ஏறியது மரங்கள் அதிகமுள்ள அடர்ந்த காட்டுக்கு அந்த சிங்கத்தை அழைத்து வந்தது சிங்கராஜா இங்க தான் உயரமான மரம் இருக்கு அந்த மரத்துல இருந்து பார்த்தா தான் சரியா காட்டermiயே சரி குரங்கி பேசரத குறைச்சிட்டு சீக்கிரம் மரத்து மேல ஏறு சிங்கராஜா நீங்க கிளியே நின்னுக்கிட்டீங்க நான் மரத்தோட உச்சியில போய் அந்த காட்டermi எங்க இருக்குன்னு பார்த்துட்டு உடனே கீழே வந்தறேன் நான் எங்கேயும் போக மாட்டேன் இங்கேயே தான் இருப்பேன் நீ அந்த காட்டெருமி எனக்கு காற்ற வரைக்கும் உன்னைய விட்டு ஒரு அடி கூட நகர நகரமாட்டே குரங்கி நீ மட்டும் என்னை ஏமாத்தணும் நினைச்ச அந்த இடத்துல உன்னை சாப்பிட்டுருவேன் சிங்கராஜா நான் உங்களை ஏமாத்த போறேன் இது இப்பவே நான் மரத்து மேல ஏறேன் மரத்தின் மேல் ஏறிய குரங்கு மரத்திற்கு மரம் தாவி கண்ணீமைக்கும் நேரத்தில் ஓடி மறைந்தது சிங்கராஜாவும் குரங்கு மரத்திலிருந்து கீழே இறங்கி வரும் என்று வெகு நேரமாக காத்து கொண்டிருந்தது என்ன இந்த குரங்க ரொம்ப நேரமா காணமே நாமளும் எவ்வளவு நேரம்தான் தான் காத்திருக்கிறது மரத்து மேல ஏறி இறங்க இவ்வளவு நேரம் ஆகுமா அப்பொழுது அந்த சிங்கத்திற்கு மரங்கள் இடையே சலசலக்கும் ஓசை கேட்டது என்ன மரத்துக்கு இடையில திடீர்னு ஒரு சத்தம் அப்பொழுதுதான் அந்த சிங்கத்திற்கு குரங்கை பற்றி முழுமையாக புரிந்தது அட இந்த குரங்கு கிட்ட இப்படி ஏமாந்துட்டோமே அந்த குரங்கு என்ன நல்லா ஏமாத்திருச்சு கொஞ்ச நேரத்துல என்ன வடிகட்டினா முட்டாளாக்கிருச்சே அந்த குரங்கு மரத்துல ஏறி காட்டெருமைய பாக்குறேன்னு சொல்லிட்டு மரத்துக்கு மரம் தாவி தப்பிச்சிருச்சு போயும் போயும் இந்த குரங்கு கிட்ட இப்படி ஏமாந்துட்டோமே அந்த குரங்கு இன்னொரு நாளைக்கு என் கிட்ட சிக்காமையா போகும் அன்னைக்கு அந்த குரங்க வேட்டையாடாம விட மாட்டேன் சிங்கராஜா மிகுந்த ஏமாற்றத்துடன் அந்த இடத்தை விட்டு சென்றது